வெல்கம் டு பிரின்சி ராஜா சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ அடிக்கடி வந்து நிறைய பேருக்கு வயிற்றால் போகும் அப்படின்றவங்களுக்கு வந்து இந்த இது வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா குழந்தைங்களுக்கோ யாருக்குனாலும் இந்த ஒரு இது கொடுப்பாங்க, இந்த மாதிரி இந்த ORS வந்து கொடுப்பாங்க. இது எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணுறது, எப்படி ஸ்டோர் பண்ணுறது, இது வந்து ஒரே நாளில் வந்து குடிச்சிடணும், எல்லோரும் வந்து இது வச்சு வச்சு குடிப்பாங்க, ஒரு 3 பேக்கெட்ஸ் கொடுத்தாங்கன்னா அது எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி வந்து உங்களுக்கு கலந்து வைக்கிறது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரின்சி ராஜா சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த குழந்தைங்களுக்கு வந்து அடிக்கடி வயிற்றால் போனால் அதுக்கு நம்ம அதுக்கு இந்த மாதிரி ORS சிலபிள் கொடுப்பாங்க, சால்ட்டும் வந்து லிக்யூடு இருக்கிற மாதிரி இது கொடுப்பாங்க. இது எப்படி வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்றத நான் இன்றைக்கி காமிக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பாங்க, கவனமாக படிச்சுக்கோங்க. சின்ன பிள்ளைங்களுக்குனா எவ்வளோ கொடுக்கணும், பெரியவங்களுக்குனா எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு எழுதியிருக்கோம். இதில் வந்து ஆரஞ்சு ஃப்ளேவர் கொடுத்துருக்காங்க. நம்ம இதில் எப்படின்னா, இதில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னு படிச்சுக்கிட்டிங்கன்னா, சின்ன குழந்தைகளுக்குன்னா எவ்வளோ கொடுக்கணும், பெரியவங்களுக்குனா எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு அதில் எழுதியிருக்கு. இப்போது சின்ன குழந்தைங்களுக்கு 1 லிட்டர் வந்து 2 லிட்டர்ஸ் வரைக்கும் ஒரு பாக்கெட் கலக்கலாம். முத வந்து சுடுதண்ணியை வந்து நல்ல தண்ணியை வந்து சூடு பண்ணிக்கணும். சூடு பண்ணிவிட்டு நல்ல தண்ணி சூடு பண்ணி சூடு ஆறினதுக்கப்புறம் இப்போ நம்ம இதை கலக்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 1 லிட்டர் எடுத்திருக்கேன். ஸோ நான் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். பாருங்கள், 1 லிட்டருக்கு இந்த டம்ளர் வந்து 250 ml இருக்கும். நல்லா வெண்ணையை கொதிக்க வச்சு ஆற வச்சிருக்கோம். நம்ம இப்போ 1 லிட்டர் ஊத்திட்டோம். இப்போ நம்ம இந்த ORS இந்த இதை கலக்க ORS கலக்க போகிறோம். வந்து உப்பு சீனியும் கலந்துருப்பாங்க. அதாவது இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த கரைசல். இப்போ நம்ம இதில் கலக்க போகிறோம். நிறைய பேருக்கு இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு டவுட் இருந்திருக்கும், அதனால் நான் அதை வந்து உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஒரு பாக்கெட்டை ஒரு நாளில் கொடுத்து முடிச்சுருங்க. ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒருக்கவோ இல்லை 1 மணி நேரத்துக்கு ஒருக்கவோ கொடுங்க. பெரியவங்களும் சரி குழந்தைங்களுக்கும் சரி யாருக்குனாலும் இது வந்து கொடுக்கலாம். ரொம்ப நல்லது. இது நல்லா வந்து மோட்டரில் நல்லா கரையணும். பாருங்கள், இந்த சிலுவை நல்லா கரைஞ்சிருச்சான்னு பாருங்கள். கடைசி வரைக்கும் கரைஞ்சிருக்கேன். சின்ன பப்பு வந்து நான் நல்லா கரைச்சிட்டேன். இப்போ இதை நம்ம குடிக்க கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. இது வந்து 150 ml இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இப்போ இதை குழந்தைங்களுக்கு குடிக்க கொடுக்கலாம். பாருங்கள், குழந்தைங்களுக்கும் அந்த ஃப்ளேவர் பிடிச்சிருக்கு. மருந்து தான் இது வந்து, டாக்டரோட கன்சல்டேஷன் இல்லாமல் நீங்கள் வந்து யூஸ் பண்ண வேணாம். அவ்வளோதான், குடிச்சிட்டாங்க. இது நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு மீதியை வந்து ஒரு வாட்டர் கேனில் வந்து
நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுடுங்க. இப்போ வந்து மீதியை வந்து இந்த வாட்டர் கேனில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம். நம்ம நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கலந்துட்டு இப்போ வாட்டர் கேனில் மீதியை வந்து ஸ்டோர் பண்ணிவிடுங்க. ஓகே, அவ்வளோதான், ஊற்றியாச்சு. இது வந்து நல்ல டைட் டைட்டாக ஒரு வாட்டர் கேனோ இல்லை உங்களுக்கு ஏதாவது கண்டெய்னர் கிடச்சாலும் அதில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பெல் பட்டனுக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.